ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஜூன் மாதம் 20 வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு முந்தினவர் பிந்தினவர். வெளிப்படுத்தின விசேஷம் 1:17 சொல்கிறது, அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் செய்கைகளை பாருங்கள். தம் கரத்தை அன்போடு யோவான் மேல் வைத்து பயப்படாதே என்று சொல்லி பயத்தை நீக்கினார், ஆற்றினார், தேற்றினார், அரவணைத்தார். எந்த வலதுகரம் 7 ஏந்தி கொண்டிருந்ததோ அதே கரம் யோவான் மேல் அன்பாய் மறந்தது. இன்றைக்கும் உங்களுக்காக துளையிடப்பட்ட தழும்புகளுள்ள கரம் உங்களை ஆற்றி தேற்றி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும். அவர் தான் தேற்றுவது போல தேற்றுகிறவர் அல்லவா? நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள் என்று வாக்களித்தவர் தமது அன்பின் வார்த்தையாலும் வலதுகரத்தாலும் உங்களை தேற்றி எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இதே அனுபவத்தை நீங்கள் மருப மலையிலும் காணலாம். ஒளியிலுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தார். மத்தேயு 17:5. அதை கேட்டு சீஷர்கள் பயந்து முகங்குப்புற விழுந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். மத்தேயு 17:7. தேவப்பிள்ளைகளே, இன்று உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிற பயம் எவை? எது நிமித்தம் உங்களுடைய உள்ளம் கலங்கி கொண்டிருக்கிறது? உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த பயமானாலும் சரி, தீய மனுஷரை குறித்த பயமானாலும் சரி, மரண பயமானாலும் சரி, கர்த்தர் பயப்படாதே என்று சொல்லுகிறார். மட்டுமல்ல, எல்லா பயத்தையும் அவர் நீக்கி போடுவார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கி விட்டார் என்பதே சங்கீதக்காரனின் சாட்சி. 34:4. உங்களை தேற்றும்படி கர்த்தர் தமது நாமத்தை உங்களுக்கு தந்தருளுகிறார். நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன், ஆகவே பயப்படாதிருங்கள் என்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:17. இதன் அர்த்தம் என்ன? ஆரம்பத்திலிருந்த நான் கடைசி வரை உங்களோடு கூட இருப்பேன். ஆதியிலிருந்து அந்தம் வரை உங்களை வழிநடத்துவேன். உங்களுடைய விசுவாசத்தை ஆரம்பித்த நான் வெற்றியோடு ஓடி முடிக்க உதவி செய்வேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், ஆகவே பயப்படாதீங்கள் என்று சொல்கிறார். மத்தேயு 28:20. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே? என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்கிறார். ஏசாயா 44:6. பிந்தினவர் என்ற வார்த்தைக்கு பிந்தி வருகிறவர் என்றும் தாமதமாக வருகிறவர் என்றும் அர்த்தமல்ல, என்றென்றும் மாறாதவர் என்பதையே அவ்வார்த்தை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் முந்தினவராய் இருந்தவர் புதிய ஏற்பாட்டிலே பிந்தினவராய் நம்மோடு இருக்கிறார். தேவப்பிள்ளைகளே, பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இயேசு கிறிஸ்துவே. முற்பிதாக்களோடு இருந்தவரும் இவரே, இன்று நம்மோடு இருக்கிறவரும் இவரே. இன்றைய நினைவிற்கு ஏசாயா 41:4. முந்தினவராயிருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. இன்றைய வேத வாசிப்பு காலை எஸ்தர் 1:2, மாலை அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 5:1-21 முடிய. அன்புக்குரிய அன்றென்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம்.
முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருந்து உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.